ஸ்மோக்கிங் கேசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்யூட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். தலைக்கவசம் அணிவீர், தலைமுறையை காப்பீர். என்ன லூசு, அதான் அடுத்த தடவை வின் பண்ணிக்கலாம்ல. நீங்க இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருக்கீங்க. சொல்லி சொல்லி இருக்கிறதெல்லாம் போச்சு, இப்போ இருக்கிறது ஒரு தோடு மட்டும்தான். அடுத்து என்ன செய்ய போறோமோ? அதான் பிள்ளைய இருக்குல்ல, அடுத்த தடவை வின் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். இனிமே பாரு, வரப்போறதெல்லாம் பிள்ளைகளோட ராசி. என்னம்மா சொல்ல மாட்டா? பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், கலட்டி கொடுமா. ஃபைனலாக வின் பண்ணிடலாம். இந்த தடவை 600,000, 50,000 கட்டினா 600,000 கிடைக்கும். சரியா? என் பேச்ச நம்பு. ஒன்று சொட்டு சும்மா ஒன்றும் இல்லை. எவ்வளோ பெரிய எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு தெரியுமா? நம்ப மாட்டேறேன், வின் பண்ணால் தான் நம்புவேன். பாரு, இந்த தடவை நீ தான் நம்பர் கொடுக்க போகிற. நம்பிக்கையாக கலட்டி கொடு, கலட்டி கொடு. டே ராம, டே கொஞ்சம் சீக்கிரம் வாடா, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. நம்பரா? நீயே சொல்லுமா, என்ன நம்பரு? இவ்வளோ நாள் நீங்கள் தானே நம்பர் கொடுத்தீங்க, இப்போ என்ன கேட்குறீங்க? சொல்லுமா, இந்த தடவை உன் வாய் முகூர்த்தம், நம்மளாம் பெரிய அளவுக்கு வர வேணாம்மா, சொல்லுமா. ஒன்று, மூணு, ஆறு. ஏ கழுதன், பிள்ளைய வயசை சொல்கிற. சரி பரவாயில்ல, டேய் 1, 3, 6. ஒரு 50 ரூபா கட்டிடு, கையில் நகையாக இருக்குது, கொண்டு போய் வச்சு பணத்தை கையில் கொடுத்துட்றா கேரளாக்கார ஏஜென்ட்ரா. கொடுத்துரு, பணம் கொடுக்கலன்னா விழுந்தா பைசா தரமாட்டான். கொடுத்துனா கண்டிப்பாகும், கொஞ்சம் சீக்கிரமாக வைப்பான். சரி வைக்கிறேன். இந்த வந்துடுவான், இப்போ வந்துடுவான் பாரு. 600,000 ரூபா அடிக்குது, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் வாங்கித்தரேன், சரியா? இரு வர்றேன். கஞ்சி கிஞ்சி ஊத்துரு பிள்ளைகளுக்கு. ஏ வாயாராமு, என்னண்ணே ரெடி பண்ணிட்டீங்களா? ஆ ரெடி பண்ணிட்டியா? இந்தியா குடியா, கொண்டு போய் அவன்கிட்ட குடியா. கேரளா கரண்ட்ட நம்பர் சொன்னேன்ல, 136. அண்ணே என்னண்ணே, அங்கஸ்து இங்கஸ்து கடைசியில் அக்காவோட இருந்த கொஞ்ச நகையும் வாங்கிட்டேனே. டேய் இந்த தடவை வின் பண்ண போறேன்டா, நீ பாரு பெரிய ரோல் வரப்போறே. நீ எத்தனை தடவை சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கவே மாட்டேனே. இனியாவது சொல்கிறத கேளுனே கொஞ்சமாச்சும். எல்லாத்தையும் இழந்துட்டா, கடைசியில் இருக்கிறது தான் இதுவுமா? சொல்கிறதே கேட்க மாட்டா. எனக்கண்ணா நான் கொண்டு போய் கொடுக்குறேன், நீ ஆச்சு அவனாச்சு சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டா. சரி நான் வரேன். இந்த ஆளை எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. ஹலோ சொல்கிற ராமு. அண்ணே எப்படி சொல்கிறதுன்னே தெரிலண்ணே, ஒரு நம்பரில் போச்சுண்ணே. என்னடா சொல்கிற, 136 கொடுத்தீங்க, 37 விழுந்துருச்சுனே. 137 ஒரு நம்பர்ல போச்சா? பெய்ய அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன்னே, சில அக்காட்ட இருந்த பொட்டுனவே வாங்கி கொடுத்துட்டேனே. என்னானே
வயசுல மூத்தவர், சின்ன பையனா சொல்ற அளவுக்கு வச்சுட்டேனே. கடங்காரங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு நம்பர்ல போயிருச்சு. நான் நேற்று என்ன சொன்னேன் உங்களை, தலையால் அடிச்சுக்கிட்டேன், வேணாம் வேணான்னு. சரி சரி, ஏன் உட்காந்துருக்க? பிள்ளைகளுக்கு போய் சாப்பாடாவது கொடுமா. சாப்பாடு எங்கே இருக்கு? பிள்ளைங்க காலையில் சாப்பிட்டது. அக்கா, கொஞ்சம் பணம் வேணுக்கா. தம்பி, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்துட்டு தெரிஞ்சு மச்சான் என்னை அடிக்க வர்றதா? இல்லக்கா, இந்த ஒரு தடவை தான், நீமே கேட்க மாட்டேன் மச்சான்ற சொல்லிடு. தம்பி, நீ மூணு சீட்டுல ஆடி காசை பூரா தொலைச்சிட்டேன்னு மச்சான் உனக்கு காசு கொடுக்கவே கொடுக்காது கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாரு. இனி காசு கேட்டு எனக்கு போன் பண்ணாத. அக்கா, இப்படி சொல்லி சொல்லியே நீ பல தடவை காசு வாங்கிட்ட, நீ திருந்தவே மாட்டியா? இனி மச்சம் அவனுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இனி காசு கேட்டு போன் பண்ணாத. போனவை அக்கா. டேய் தம்பி. சொல்லுங்கண்ணே. டேய் தம்பி, ஒரு 1000 ரூபா மட்டும் அக்கௌண்ட்ல போட்டு விடுறா. அண்ணே, நீ தான் ஊர்ல 4 சீட்டு 3 சீட்னு எழுதிட்டு இருக்க, நான் என்னன்னே செய்யணும்? உனக்கு பணம் இல்லையன்னு சொன்னா கேக்குற மாதிரியா இருக்கு. 3 சீட்டுக்கு இல்லடா. டேய், நான் சொன்ன கேளுடா, ஒரு 1000 ரூபா மட்டும் போட்டு விடுறா. பையனே, பேசுறேனே, மலைக்கு போயிட்டு இருக்க, பேசுறேனே. வா டேய், நீ மலைக்கு போடா, ஒரு 1000 ரூபா மட்டும் போட்டு போடா. அண்ணே, என்னன்னே பேசிருக்க, மனுஷன் இருக்கும் மூடு தெரியாம. எனக்கே மலைக்கு போக காசு இல்லாம கஷ்டப்படுறேன். வைனே வைனே, போன வைனே வைனே. எவ்வளோ பட்டாலும் இந்த மனுஷனுக்கு புத்தியே வராது. மூணு பிள்ளையும் செத்து போச்சு, அடுத்து நாணயம் பொண்டாடி சாகுறோம், எல்லாத்தையும் முடிக்கிறோம். அப்பா ராசாக்கலா, எல்லாரும் நல்லா இருங்கடா.
வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பி இப்படி செத்துட்டேடு. நீ மட்டும் குடும்பத்தையே கூட்டிட்டு போயிட்டேடு. அது மூஞ்ச பாரு பச்சை புள்ளடு. என்ட கூட விட்டு போயிருக்காங்களே, நான் கூட பார்த்துருப்பேன். எத்தனை தடவை உன்னை படிச்சு படிச்சு சொன்னேன். வயசுல சின்ன பையனா இருந்தாலும் உனக்கு அவ்வளவு தூரம் சொன்னேன். உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையாடே. கை கால் ஊனமா இருக்கேன் கூட பிள்ளைய அப்படி காப்பாத்திக்கிருக்காயடே. நீ செத்த குடும்பத்தையே கொண்டு விட்டேனே. இந்த மூணு சீட்டால எத்தனை குடும்பம்னு நாசமாக போதே தெரியலனே. இது வரைக்கும் எத்தனை குடும்பம் இந்த மூணு சீட்டால போயிருக்கு, அதை பார்த்து கூட உனக்கு அறிவு இல்லையா? அப்படின்னாலே உனக்கு ஆசாது. பொம்பளே ஏண்ட விட்டாலும் நான் கூட பார்த்துருப்பேனே. இது எப்படினே வரும்? ஐயோ பாசம் உலாவிய கண்களும் எங்கே பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே தேசமழா thank you.